அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். மத்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான விவரம். நிதித்துறையில் தற்போது செயலராக பணியாற்றி வரும் சஞ்சய் மல்கோத்ராவுக்கு இந்த முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சக்திகாந்த தாஸ் பதவி காலம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் புதிய ஆர்பிஐ ஆளுநர் யார் என்பது கேள்விக்குறியாக இருந்து வந்தது. ஒருவேளை சக்திகாந்த தாஸுக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்குமோ என்றெல்லாம் கூட பேசப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது மத்திய அரசு இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ராஜஸ்தான் கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான சஞ்சய் மல்கோத்ரா புதிய ரிசர்வ் வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரி நிர்வாக அனுபவம் உள்ளவர், அதுவும் நிதியமைச்சகத்திலே பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் என்பதால் இந்த பொறுப்பை அவர் திறம்பட கவனிப்பார் என்று மத்திய அரசு கருதுகிறது. ஆகவேதான் சக்திகாந்த தாஸ் இடத்திலே அவருக்கு பதிலாக தற்போது புதிய ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கணபதி, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இவர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த ஆளுநர் வந்து தொடர்வார்? என்ன மாதிரியான சவால்கள் இவருக்கு காத்திருக்கிறது? மிகவும் முக்கியமான தற்போதைய சவால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது. விலைவாசி ஏற்றம் கோவிடுக்கு பிறகு தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருகிறது. இதனால்தான் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காமல் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தொடர் முயற்சி செய்து வருகிறது. இது முக்கிய சவாலாக இருக்கும். அதே நேரத்திலே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். இந்திய பொருளாதாரம் தற்போது உலகத்திலே உள்ள பெரிய பொருளாதாரங்களிலே மிகவும் வேகமாக வளரும் பொருளாதாரமாக உள்ளது. அந்த வேகம் குறையாமல் ஊக்கம் அளிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். ரிசர்வ் வங்கி ஆளுநரை பொறுத்தவரை மத்திய அரசு அவரை நியமித்து தேவைப்பட்டால் நீ சக்திகாந்த தாஸுக்கு வாய்ப்பு அளித்தது போல நீட்டிப்பு கூட அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பும் விமல் ஜலான் மற்றும் மல்கோத்ரா உள்ளிட்டோருக்கு இது போன்ற நீட்டிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே ரிசர்வ் வங்கி ஆளுநர் எவ்வளவுக்கு பதவி காலத்துக்கு தொடர வேண்டும் என்பது மத்திய அரசு அதன் விருப்பப்படி தேவைப்பட்டால் அதிகரிக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது இந்த முக்கிய முடிவை எடுத்து சஞ்சய் மல்கோத்ராவை ரிசர்வ் வங்கி ஆளுநராக மத்திய அரசு நியமித்துள்ளது. விக்னேஷ், பல்வேறு சவால்களுக்கிடையே முக்கியமான ஒரு தருணத்தில் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். டிசம்பர் 11 முதல் 3 ஆண்டுகளுக்கு இவர் பணியில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அவர் வகித்த பதவிகள் என்ன, அவருடைய பின்னணி குறித்து சொல்லலாமா கணபதி? நிச்சயமாக, அவர் ராஜஸ்தான் கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி. ஆகவே ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் மத்திய அரசு இரண்டுமே முக்கிய பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார். அதுவும் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் நேரடி மேற்பார்வையிலே ரெவின்யூ எனப்படும் துறைக்கு மிகவும் முக்கியமான துறையாக கருதப்படும் இந்த துறைக்கு பொறுப்பாக இருந்து வருகிறார். ஆகவே பட்ஜெட்டிலே எப்படி வரிகளை மாற்றியமைக்க வேண்டும், வரி வசூல் அதிகமாவதற்கும் அதே சமயத்திலே அது பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், வரி ஏய்ப்பை எப்படி தடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்களிலே அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஆலோசனைகள் வழங்கி பட்ஜெட் தயாரிப்பும் போதும் அதற்கான அறிவுரைகளை வழங்கி வருகிறார். இத்தகைய பரிந்துரைகளை அளித்து வந்த மல்கோத்ரா தற்போது ரிசர்வ் வங்கி ஆளுநராக நியமிக்கப்படுவதால் அடுத்த கட்டமாக வரும் ஆண்டு பட்ஜெட், அதாவது 2025 பட்ஜெட் தயாரிக்கப்படும் போது அந்த பணிகளிலே ஈடுபட இயலாது. ரிசர்வ் வங்கி ஆளுநராக அவர் அரசிலிருந்து அப்பாற்பட்டு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த பதவிக்கான மரபு. அதன்படியே சுதந்திரமாக அவர் அங்கே முடிவுகளை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், வங்கிகளின் நிர்வகிப்பதில் முக்கிய பங்காற்றிய சக்திகாந்த தாஸ் நாளை மறுநாளோடு அவருக்கு பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் தற்போது புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி.